வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தினுடைய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்படக்கூடிய ஒரு விடயம் என்பது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. என்ன அந்த விடயம் என்பது குறித்து விரிவா பேசுவோம் வாங்க. கடந்த ஒரு வாரமா இங்க இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸா இருக்கட்டும், சோசியல் மீடியாஸா இருக்கட்டும், எல்லா மீடியாஸுமே ஒரு கண்டென்ட்டை மட்டுமே கார்னர் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, பாஜக பாமக கூட்டணி இடையே மோதல், பாஜக பாமக கூட்டணி இடையே ஏற்பட்ட பிளவு, மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, தேர்தலினுடைய ரிசல்ட்டுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி பிரிவதற்கான பிளவுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டை மட்டுமே சர்க்கிள் பண்ணி பெரிய அளவுல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் அண்மையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு பத்திரிகையாளர் பேட்டியை ஏற்பாடு பண்றாங்க. அந்த பத்திரிகையாளர் பேட்டியில பத்திரிகையாளருமே சந்திக்கிறாங்க. அங்க வந்த பிரஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை, நிறைய ஒரு விவாதங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. அப்ப ஒரு ஊடகவியலாளர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, பாமக வந்து இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல நிற்குமா, அது பொருட்டு உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது, உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில நிக்கிறது உறுதி, தேர்தலுடைய தேதி என்பது நாங்க வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்கிறோம், இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது, அந்த கேம்பெயின் இருக்குது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இல்லாததுனால நாங்க தேர்தலுடைய தேதியை மட்டும் போஸ்ட்போன் சொல்லி வந்து அறிக்கையும் விட்டு இருந்தோம், கட்டாயமா நாங்க நிக்கிறோம், பாமக உறுதியா நிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்திய மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. இந்த செய்தி தான் இத்தகைய கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கும் இத்தகைய விவாதத்தை ஏற்படுத்துவதற்கும் காரணமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்குதுனாக்க பாஜக வந்து விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே வெளியில்ல. பிற கட்சிகள் திமுக அதிமுக வழக்கம் போல நிற்பாங்க. ஆனா பாமக அவங்களுடைய கூட்டணியில இருக்கிறதுனால பாமக அவங்களுடைய வார்த்தை, அதாவது அவங்க எதுவுமே அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிட்டாரு இந்த விடயமா, அதாவது அண்ணாமலை அவர்கள் இது குறித்து எதுவும் சொல்ல, பாஜகவுடைய தலைமை இது குறித்து எதுவும் சொல்ல, அதுக்கு முன்னாடி பாமக சொல்லிடுச்சே, அப்ப இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, இவங்களுக்கு இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விடயத்தை, இதுதான் உண்மை, இல்லாத ஒரு விடயத்தை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, கூட்டணி பிளவு, கூட்டணி பிரச்சனை, கருத்து வேறுபாடுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில ஒரு பொய்யான எண்ணத்தையுமே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியல. ஏன்னா அரசியல் கட்சிகளை தாண்டி இன்னைக்கு ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு இடத்துலயுமே சரி, நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வச்சாலும் அவங்களுடைய உரிமையை யாருக்கிட்டுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தொகுதியில நின்னாலும் பாஜக என்ன பண்ணுவாங்க, கீப் சப்போர்ட்டா தான் இருப்பாங்க, விட்டு அப்போசிஷன் பார்ட்டியா இருக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, விக்டரி டிசைடிங் ஃபேக்டர், அதாவது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது நம்ம விக்கிரவாண்டி தொகுதியில இருக்கு. காரணம், வன்னியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதி, பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்ற போது 2014 45 லட்சம் ஓட்டுகள் வாங்கின தொகுதி, அடுத்தது இடைத்தேர்தல் 2018-19 இடைத்தேர்தலின் போது அதிமுகவினுடைய ஒரு பலமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில அதிமுகவை வெற்றி பெற வைச்ச தொகுதி. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு திமுகவே வந்து அங்க போயிட்டு வன்னியர்களுக்கு எதிர்ப்பா பேசுனாங்கன்னா தோல்வி அடைவாங்க. அதனாலதான் திரு ஸ்டாலின் அவர்களே விக்கிரவாண்டி தொகுதியில சொன்னாரு, என்ன சொன்னாரு, இங்க இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து நாங்க கொடுப்போம், எங்களை வந்து வெற்றி பெற வைங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய ஏஜி கோவிந்தசாமி படையாச்சியார் அவர்களுக்கு, வன்னியர் அவர்களுக்கு நாங்க ஒரு சிலை மண்டபம் வைப்போம், மணிமண்டபம் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்களுடைய வாக்கினை பெறுவதற்கான சூழ்ச்சி யுகத்தை அடிப்படையா வைத்துதான் முதல்வர் அவர்களே அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள்கிட்ட கேன்வாஸ் பண்ணாரு, பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப முதல்வர், அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தார். சோ அப்படி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பகுதியாக வன்னியர்களும் பாமகவும் அந்த இடத்துல இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பாட்டாளி மக்கள் கட்சி நின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தங்களுடைய பிரச்சாரம் எல்லாத்தையுமே மேற்கொள்வாங்க. இதுதான் வந்து ஒரு இயல்பு. ஆனா இதங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், திமுகவுக்கு ஜாலர் அடிக்கக்கூடிய ஊடகங்கள், அதிமுகவுக்கு ஜாலர் அடிக்கக்கூடிய ஊடகங்கள், இவர்களுடைய கூட்டணியில் பிளவு என்கிற செய்தியை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படின்னாக்க வாக்கு சதவீதத்தை எப்படியாவது குறைத்து விடலாம் என்கிற ஒரு தப்பான எண்ணத்தை மக்கள் மத்தியில பரப்புவதற்கு திமுகவினுடைய ஜால்ரா ஊடகங்கள் தொடங்கிட்டாங்க. இதுதான் இதோட ஃபேக்ட். என்னன்னா, இப்போ பாஜக பாமகவினுடைய கூட்டணி வலிமையாக இருக்குது. இந்த கூட்டணியை வலிமை இல்லாதது போல மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு நம்ம
பிம்பப்படுத்துறோம்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஊடகம் சொல்றதை நம்பிடுவாங்க. அப்ப இந்த தொகுதியில திமுகவும் அதிமுகவும் பலமா இருக்குது, பாமக பாஜக கூட்டணி வலுவிழந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை மக்கள் மதியில கொண்டு போயிட்டு கருத்தை திணிக்கிறது, எண்ணத்தை திணிக்கிறது. இந்த மாதிரி திணிக்கக்குள்ள இதுல ஒரு மைனஸ் ஆகுமோன்னு சொல்லிட்டு தான் ஊடகங்கள் இப்போதுல இருந்தே இந்த விடயத்தை பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சுட்டாங்க, பெரிய அளவுல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவே ஏறத்தாழ பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு வெற்றி தான். எப்போது என்னை பார்த்து என்னுடைய எதிரி அல்ல, என்னுடைய எதிரியாக அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறவன் பயப்படுறானோ அப்போவே நான் வெற்றி பெற்றுட்டேன்றதான் கருத்து அடிப்படை. அதுதான் தற்போதுமே நடந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு இடத்துலயாவது அண்ணாமலை சொன்னாரா, பாமக போட்டிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு எதிர்ப்பா சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அங்க தனித்து போட்டியிட போறோம்னு சொல்லிட்டு இப்ப ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரா? இல்ல பாமக ஏதாவது சொல்லியிருக்குதா, நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இல்ல, எங்களுக்குள்ள கருத்து வந்துச்சு, கருத்து வேறுபாடு வந்துச்சு, நாங்க போயிட்டு தனியா வந்து போட்டியிட போறோம்னு எங்கேயா சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. ஒருவேளை தனித்தே போட்டியிட வேண்டிய சூழல் வந்தாலுமே கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக பாமகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும். இதுதான் கூட்டணியினுடைய அச்சாரம். ஆனா இதை புரிஞ்சிக்காத, இதை வந்து பிரபோகண்டா பண்ணாத ஊடகங்கள் வேறு மாதிரியான சில செய்திகளை கொண்டு போயிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதோடைய ஹிட்டன் அஜெண்டா யாரு கொடுத்துருக்கிறோம்னா திமுக தான் கொடுத்துருக்கோம். இதோடைய ஹிட்டன் அஜெண்டா யாரு கொடுத்துருக்கிறோம்னா அதிமுக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா வன்னிய சமுதாய மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய அந்த பகுதியில அந்த வன்னிய சமுதாய மக்களினுடைய வாக்கு சதவீதத்தை குறிக்க வேண்டும், அவர்களுடைய ஒற்றுமையை வலிமையை பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்டு உருவாக்க வேண்டும். திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் பண்ணாங்க இல்லையா, அது போல பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரிய அளவுல இந்த விடயத்தை எடுத்து போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ரியல் என்ன, உண்மை என்ன அப்படின்னாக்க அந்த மாதிரியான எந்த கருத்து வேறுபாடோ எதுவுமே கிடையாது. காரணம், இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவசியம், தமிழகத்தினுடைய பாஜகவுக்கு பாமக அவசியம். இன்னும் கூடுதலா சொல்ல போனோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பிந்தைய காணொலிகளையுமே நம்ம அதை தெளிவுபடுத்திருப்போம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை உயர்வுபடுத்தும் வகையில, பாட்டாளி மக்கள் கட்சியினுடனான கைகோர்த்துவதில் வந்து இன்னும் நெருக்கமாகும் வகையில பாஜக பாமகவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு இருக்குது. அதுல இப்ப அண்மையில கூட பார்த்தோம், வாரணாசி தொகுதியில நம்மளுடைய திரு மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்றாரு, நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாரு. அப்போ தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நேரடி அழைப்பு கொடுத்து அந்த இடத்துல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு லீடருக்கான அந்த தனித்துவத்தை கொடுக்கணுமோ அதை வந்து நேரடியா பிரதமர் அவர்களை கொடுத்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வழி அனுப்பி வச்சார். அங்க இருக்கக்கூடிய டெல்லியினுடைய பாஜக வட்டார தலைவர்கள் எல்லாமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக பாமகவினுடைய மிகப்பெரிய ஆளுமை, அவரை அடிப்படையாக வைத்துதான் இனி பாஜக பாமகவினுடைய கூட்டணி செயல்பாடுகள் மற்றவை தேர்தல் எல்லாமே வந்து இனி நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பக்கம் அவங்க வந்து திட்டவட்டமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும், இதையெல்லாம் சூழ்ச்சியால் வந்து மாற்றி அமைக்க வேண்டும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி வட்டாரத்தோடு ஏற்கனவே நல்ல நட்புறவோடு நல்ல நெருக்கம் கொண்ட ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு லீடர். அதை எப்படியாவது இவங்க வந்து என்ன பண்ணணும், பொசிசிவ் ஆக்கி அதை இஷ்யூ கிரியேட் பண்ணி அதை வந்து மைனஸ் பாயிண்டா மாத்தி எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்த முடியாதான்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய தவிப்பு தவிப்பா மட்டும்தான் இருக்கும், அது வந்து காணல் நேரம் போகும், அது அப்படியே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். ஒரே ஒரு விஷயம்தான், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நிச்சயமாக பாமக களம் இறங்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல கருத்து மாறுபாடு, கருத்து வேறுபாடுன்றது பாமக பாஜக கூட்டணிக்குள்ளேயுமே கிடையாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பலவற்றையும் உணர்ந்திருக்க கூடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ மறைந்த திரு புகழேந்தி அவர்கள் என்ன பண்ணார் என்ன போனார்ன்றது யாருக்கும் தெரியல, பெருசா தெரியல. சோ அவர் வேண்டாம் அப்படின்றது, அதாவது அவர் மீன்ஸ் இப்ப அவர் இல்ல, அவருடைய கட்சியை வேண்டாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நாங்க பாமகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வரல. அங்க நிக்கக்கூடிய கட்சிகளினுடைய வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைமையை ஒப்பிட்டு பாருங்க, அவர்கள் செய்திருக்கக்கூடிய போராட்டம் என்ன, செய்யவிருக்கக்கூடிய திட்டமாக என்ன, அடுத்து அவர்கள் வந்தால் நமக்கு ஏதுவாக இருக்குமா, நம்பிக்கை பிறக்குமா என்பது போன்ற பல்வேறு விடயங்களை அலசி ஆராய்ந்து இந்த தேர்தல்ல உங்களுடைய வாக்கை யாருக்கு அளித்தால் உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு அளிங்க. ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்க, பாமகவையும் பிற கட்சியையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. பாமகவினுடைய சாதனை என்ன, பாமகவினுடைய போராட்டம் என்ன, பாமகவினுடைய தலைமைத்துவம் என்ன, பாமக நிக்க வைக்கக்கூடிய வேட்பாளனுடைய பின்புலம் என்ன என்பது குறித்து முழுமையாக அலசி ஆராய்ந்து உங்களுடைய வாக்கை அளிங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோளா இருக்குது. ஊடகங்கள் உங்களுடைய நவத்வாரத்தையும் சேர்த்த கொஞ்சம் டீசெண்டா சொல்லணும்னா மூடிக்கிட்டு இருங்க, அதுதான் இதுக்கு மேல டீசெண்டே உங்களுக்கு கிடையாது, கொஞ்சம் பொத்திக்கிட்டாவது இருங்க. ஏன்னா எங்களுடைய விஷன், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு மிகப்பெரியது, அதை சிதைக்கும் வண்ணம் ஏதாவது செயல்படுத்த நினைத்தால்
அதில் சிதைவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.